சதுரங்கப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பழைய மாணவர் பேரவை சார்பாக 50ஆம் ஆண்டு பொன் விழா நினைவு மலர் புகைப்படங்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்ற வட்டம் சதுரங்கப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளி 1972-74 வருடம் பழைய மாணவர்களின் சார்பாக மே 7ஆம் தேதி சதுரங்கப்பட்டினம் வன்னியர்குல சத்திரிய திருமண மண்டபத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வி கற்பித்த தமிழாசிரியர் புலவர் சிவசங்கரன், ஆங்கிலம் மற்றும் அறிவியல் பாடம் கற்பித்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் சுந்தரராமன், அறிவியல் மற்றும் உயிரியல் பாடம் கற்பித்த ஓய்வு பெற்ற மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் குழ ராமலிங்கம் ஆகியோரை குடும்பத்துடன் அடைத்து பாராட்டு விழா பழைய மாணவர் பேரவைத் தலைவர் விஜயரங்கன் தலைமையில் செயலாளர் தங்கு செல்வராஜ் வரவேற்புரையாற்ற விழா இனிதே சிறப்பாக நடைபெற்றது. அன்று விழாவில் கலந்து கொண்ட மாணவர்களின் குடும்பத்தார்கள் மற்றும் கல்வி கற்பித்த ஆசிரியர்களின் குடும்பத்தார்கள் மற்றும் விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களின் புகைப்படங்கள் மற்றும் 50ஆம் ஆண்டு பொன் விழா நினைவு மலர் வெளியீட்டு விழா சதுரங்கப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமையாசிரியர் ராஜசேகரன் முன்னிலையில் பழைய மாணவர் பேரவைத் தலைவர் விஜயரங்கன் தலைமையில் நடைபெற்றது. செயலாளர் தங்க செல்வராஜ் வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் மாணவரும் மாவட்ட குழு உறுப்பினரும் தொழிலதிபரும் சதுரங்கப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக கொண்டுவர ரூபாய் 2 லட்சம் வழங்கிய லயன் வீராசாமி மற்றும் சதுரங்கப்பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ரேவதி சாமிநாதன், அவரது கணவர் சாமிநாதன் மற்றும் மாவட்ட குழு உறுப்பினர் திருமதி கலாவதி நாகமுத்து, அவரது கணவர் நாகமுத்து ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவில் பழைய மாணவர் பேரவை சார்பாக தலைமை ஆசிரியருக்கு 50ஆம் ஆண்டு பொன் விழா நினைவு கேடயம் நினைவு மலர் வழங்கி சார்பை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. மேலும் பழைய மாணவர் பேரவை சார்பாக 2000 ரூபாய் மதிப்புள்ள மின்சார சுவர் கடிகாரம் ஒன்று நினைவு பரிசாக தலைமை ஆசிரியரிடம் வழங்கப்பட்டது. 50ஆம் ஆண்டு பொன் விழா நினைவு மலரை எழுதி வெளியிட காரணமான செய்தி ஊடகம் நிறுவர் பழைய மாணவர் பேரவை துணை செயலாளர் ராமலிங்கம் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திருமதி மோகனா, மேலாண்மை குழு உறுப்பினர்கள் சுதாகர், சங்கர், பவானி, சுசீலா, ஐயப்பன், சதீஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் நினைவு மலரை எழுதி வெளியிட்ட துணை செயலாளர் ராமலிங்கம் சதுரங்கப்பட்டினம் நடுநிலைப் பள்ளி, உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளி உருவான வரலாறு குறித்து உரையாற்றினார். பழைய மாணவர்கள் திருமதி பிரேமா, ஜெய்சங்கர், தங்க செல்வராஜ், சிவபிரகாசம் மற்றும் ஆசிரியர்கள் புலவர் சிவசங்கரன், சுந்தரராமன், குழ ராமலிங்கம் ஆகியோர் உரையாற்றினர். மேலும் மாவட்ட குழு உறுப்பினர் நாகமுத்து மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ரேவதி சாமிநாதன், தலைமை ஆசிரியர் ராஜசேகரன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். விழாவில் பழைய மாணவர் பேரவை துணைத் தலைவர் மாரியப்பன், துணை செயலாளர் கிருஷ்ணசாமி, பழைய மாணவர்கள் எல்லப்பன், சண்முகம், ராதாகிருஷ்ணன், பெருமாள், பூபதி, சுப்பிரமணியன், கே பெருமாள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இறுதியில் துணை செயலாளர் கிருஷ்ணசாமி நன்றி உரை வழங்கினாா்.